ஐயா அங்க பாருங்க நம்ம பாரதி வருது. எங்கடா அவன்? உள்ள இருக்கருமா? டேய் ராஜதுரை. ஓ நீயா? எங்க வந்த? எங்கடா என் மகன்? யா என்ன நீ பார்க்கலையா? உன்ன நான் தான் பெத்தேங்கறத மறந்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? என் மகன் தேவாவை அந்த பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்க? ஏன் ரெண்டு பேரும் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டி அதத்தான்டா செய்ய போறேன். அவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்து மார்க்கறது நீ பாக்கத்தான் போற. செத்த போறா. என்ன கத்துற நீ? இங்க பா, நீ அவங்களுக்கு அச்சத போடலாம்னு ஆசைப்படுற. நாளை காலையில வா, ரெண்டு பேருக்கு வாக்கரிச்சு போடு. என்ன அடிக்கிற நீ? பத்து மாசம் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தே வச்சிருந்த நீ சொல்லவில்ல. இப்ப பத்து நாள் உள்ள கிடந்து சாவும். அதுக்கு தண்டனை இதுதான். வச்சுட்டாளா பெருசா? யார் பக்க சொன்னா? டேய் பெரிய பூட்டா போடு, தப்பிச்சிட கூடாது. பாத்துக்க. Yeah!
கிளவி யாரா திறந்து விட்டா? தெரியாதுங்க ஐயா, எனக்கும் தெரியாதுங்க. யாருக்குமே தெரியாதுங்கிறானுங்க. கிளவி எப்படி தப்பிச்சு போயிருப்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றவனுக்கு தான் எல்லாம் தெரியும். சொல்டா, உனக்கு என்ன விட புத்தி? அதுதான் வச்சிட்ட வத்தி. இப்ப நான் எடுக்க போறேன் கத்தி, அதை உன் வயித்துல குத்தி, நீ ஐயோன்னு கத்தி, அடைய போற மத்தி. முடியாத, உன்னால இந்த ஊர் ஜனங்களை கொல்ல முடியும், பெத்த தாய சித்திரவதை செய்ய முடியும், ஏன் கூட பிறந்த தம்பிய குழி தோண்டி புதைக்க முடியும், ஆனா என்ன சாகடிக்க முடியாத. ஏ, நீ கூட விட்டு கூட வாஞ்சிருவியா? இல்ல, சாய்நாடு சாப்பிட்டு சாவுதான் உனக்கு முதல் அடி. பள்ளிக்கூடம் திறப்பாங்க. இந்த கிராமத்துக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் திறப்பாங்க. என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? நம்ம ஊருக்குள்ள பறந்துட்டு இருக்குதே ஒரு கொடி, அது எப்ப இறங்கி இந்த தேசிய கொடி பறக்குதோ அன்னைக்கு தான் நம்ம கிராமத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும். Come on.